वेलकम टू टारगेट 190 आईएएस अकाडमी இன்னைக்கு நம்ம 6th சோஷியல் சயின்ஸ் 3rd டம்ல ஹிஸ்டரியில 4th லெசனோட பார்ட் 2 பார்க்க போறோம் சாளுக்கியர்கள் பார்ட் 1ல வந்து பல்லவரை பத்தி பாத்தோம் பார்ட் 2ல சாளுக்கியர் பத்தி பார்க்க போறோம் சாளுக்கியர் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆண்டனர் அவர்களின் தலைநகர் வாதாபி பாதாமி சாளுக்கியர்கள் மூன்று வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் இருந்தன சாளுக்கியர் வந்துங்க தென்னிந்தியாவின் மத்தியிலையும் மேற்குலையும் மத்திய மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சவங்க தான் சாளுக்கியர்கள் சாளுக்கியர்களோட தலைநகர் பார்த்தீங்கன்னா வாதாபி வாதாபினா பாதாமிங்க சாளுக்கியர்களும் மூன்று வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் வந்து இருந்துச்சு அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வெங்கி சாளுக்கியர்கள் அதாவது கீழே சாளுக்கியர்கள் மூணு கல்யாண சாளுக்கியர்கள் இல்லை மேலை சாளுக்கியர்கள் இந்த மூன்று அரச வம்சங்கள் தான் வந்துங்க சாளுக்கியர்கள் நிறையப்படுறாங்க வடக்கே ஹர்சரின் பேரரசும் தெற்கே பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் சாளுக்கியர்களின் எல்லைகளாக இருந்துச்சு கலிங்கம்னா ஒடிஷா வடக்கு பார்த்திங்கன்னா ஹர்ச பேரரசு தெற்கு பல்லவ நாடு கிழக்கே கலிங்கம் வந்து அதாவது ஒடிஷாவும் வந்துங்க சாளுக்கியர்களோட எல்லைகளாக இருந்துச்சு சான்றுகள் கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா மங்களேசனின் கல்வெட்டு குகை கல்வெட்டு காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு பட்டடக்கல் விருபாக்ச கோவில் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சான்றுகளாக இருக்குதுங்க மங்களேஸ்வரோட வாதாபி குகை கல்வெட்டும் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டும் பட்டடக்கல் விருபாக்ச கோவில் கல்வெட்டும் இரண்டாம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டும் வந்து சாளுக்கியராஜ்ஜிக்கு சான்றுகளாக இருக்குது அயலவர் குறிப்புகள் பார்த்திங்கன்னா யுவான்ஸ் வாங்கோட குறிப்புகள் வந்து சாளுக்கியரோட ஆட்சிக்கு சான்றுகளாக இருக்குது வாதாபி சாளுக்கியர் முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார் வாதாபி சாளுக்கியர்களை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோங்க அதில் முதலாம் புலிகேசி வந்துங்க பீஜப்பூர் மாவட்டத்து பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் கிபி போதோ ஆண்டு 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார் கிபி போதோ ஆண்டு 543 தான் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றிலும் மதில் சுவராக வந்து எழுப்புறாருங்க யாருன்னா முதலாம் புலிகேசி ஐகோல் கல்வெட்டு இக்கல்வெட்டு ஐஹோலில் உள்ள பாகல்கோல் மாவட்டம் கர்நாடகா மேகுதி கோவிலில் உள்ளது இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்களப் புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது ஐஹோல் கல்வெட்டு எங்கே இருக்குதுனாங்க கர்நாடக மாவட்டத்தில் கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட்டுங்கிற மாவட்டத்தில் இருக்குது ஐஹோலில் இது வந்து மேகுதி கோவிலில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து அமைச்சிருக்காங்க இது யார் அமைச்சாங்கன்னா சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியான அவைக்களப்புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு தான் ஐகோல் கல்வெட்டு இந்த கல்வெட்டு எதை குறிப்பிடுதுனாங்க ஹர்ஷவர்தனர் வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை வந்து இந்த கல்வெட்டு குறிப்பிடப்படுது இதுதாங்க ஐகோல் கல்வெட்டு விரைவில் கிருஷ்ணா துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கைப்பற்றினார் அதாவது முதலாம் புலிகேசி வந்துங்க கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கைப்பற்றினார் இவருடைய மகன் வந்து முதலாம் கீர்த்திவர்மன் ஆட்சி காலம் கிபி போதோ ஆண்டு 566 டு 597 கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் சாளுக்கியரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் யாருன்னா முதலாம் புலிகேசியோட மகன் முதலாம் கீர்த்திவர்மனுங்க அவர் தான் வந்து கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தவர் இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிபி போது ஆண்டு முன் கிபி போது ஆண்டு 566 டு 597 இரண்டாம் புலிகேசி ஆட்சி காலம் கிபி 610 டு 642 இவ்வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் வந்து இரண்டாம் புலிகேசி அதாவது சாளுக்கிய அரசர்களே வந்துங்க வாதாபி சாளுக்கிய வம்சத்தில் மிகவும் வலிமை மிக்க அரசர் யாருன்னாங்க இரண்டாம் புலிகேசி பாரசீக ஈரான் அரசர் இரண்டாம் குஷ்ரு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தாருங்க அதாவது பாரசீக ஈரான் அரசர் வந்துங்க பாரசீகனா ஈரான் அதோட அரசர் இரண்டாம் குஷ்ரு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வச்சார் குஜராத் மாளவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி பெற்றார்
குஜராத்தையும் மாலவத்தையோட சில பகுதிகளை கைப்பற்றுறதுல புலிகேசி வெற்றி பெற்றாருங்க. இவர் வடந்திய அரசர் ஹர்சருக்கு அடிப்பணிய மறுத்தார். வடந்திய அரசர் ஹர்சருக்கு வந்தங்க இரண்டாம் புலிகேசி அடிப்பணிய மறுத்தார். இருவரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இருவருக்கும் இடையிலான எல்லையாக நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது. இரண்டு பேருமே ஒரு புரிதலுக்கு வந்தங்க. ரெண்டு பேரும் இடையிலான எல்லையாக நர்மதை நதியை வந்து வரையறை செஞ்சாங்க. கிபி பொது ஆண்டு 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனருக்கு வழங்கினார். விஷ்ணுவர்தனர் முதல் கீழே சளுக்கிய அரசரானார். கிபி பொது ஆண்டு 624 வந்துங்க வெங்கி அரசை கைப்பற்றினார் இரண்டாம் புலிகேசி. அதை வந்து தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வந்து கொடுத்தாருங்க. அதுலேருந்து விஷ்ணுவர்தன் முதல் கீழே சாளுக்கிய அரசராக ஆட்சி செஞ்சார். கிபி போதும் ஆண்டு 641 டு 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றினர். ஆனால் கிபி 655 சாளுக்கியர் அதனை மீட்டனர். கிபி போதும் ஆண்டு அறுநூத்தி நாற்பத்தேழு வந்துங்க பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றிட்டாங்க. ஆனால் கிபி 655 சாளுக்கியர் வந்து மறுபடியும் வாதாபியை மீட்டு கொண்டாங்க. முதலாம் விக்ரமாதித்தனும் ஆட்சி காலம் கிபி போது ஆண்டு 655 டு 680. அவருக்கு பின் வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றினர். முதலாம் விக்ரமாதித்தன் வந்துங்க அவரோட ஆட்சிக்காலம் 655 டு 680. அவருக்கு பின்னாடி வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றினாங்க. ஆனால் நகரை சேதப்படுத்தலை. இவருக்கு பின்னர் அரச பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்திதுர்கர் போரில் தோற்கடித்தார். அதாவதுங்க இரண்டாம் விக்ரமாதித்தனுக்கு பின்னாடி இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்து அரச பதவி ஏற்கிறாரு. அவரை வந்து ராஷ்டிரகூட வம்ச அரசர் நிறுவிய தந்திதுர்கர் வந்து போரில் தோற்கடிச்சிட்டார். வாதாபி சாளுக்கியருக்கு அடுத்தது இப்போ கல்யாணி மேலை சாளுக்கியர் பார்க்க போறோங்க. இவர்கள் வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றர்கள் ஆவர். கல்யாணி தற்போதைய பசவ கல்யாண தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடவின் சிற்றரசராக பிஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தார். இவர் கிபி பொது ஆண்டு 973 மாலவரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார். இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரின் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது. முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினார். கல்யாணி மேலை சாளுக்கியர் யாருனாங்க வாதாபி சாளுக்கியரோட வழித்தோன்றர்கள் தான் அவங்க. கல்யாணியை வந்து கல்யாணினா தற்போது பசவ கல்யாணம் அழைக்கப்படுங்க அந்த அதைத்தான் தலைநகராக கொண்டு கல்யாணி மேலை சாளுக்கியர் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. இரண்டாம் தைலப்பர் வந்து ராஷ்டிரகூட சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாருங்க. கிபி பொது ஆண்டு 973 மாலவரசர் பரமாரரை வந்து இரண்டாம் தைலப்பர் தோற்கடிச்சு கல்யாணியை கைப்பற்றினாருங்க. இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரன் அதாவது இரண்டாம் தைலப்பரோட வம்சம் வந்துங்க முதலாம் சோமேஸ்வரரோட ஆட்சியின் போது தான் பேரரசாக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை வந்து மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றிட்டார். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக தென்னிந்தியாவில் இருந்த இரண்டு பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போரிட்டு கொண்டனர். நூறு வருஷத்துக்கு மேலாங்க தென்னிந்தியாவில் இருக்கிற இரண்டு பேரரசியான மேலை சாளுக்கியரும் தஞ்சாவூர் சோழர் ரெண்டுமே தென்னிந்தியாவில் இருக்கிற ரெண்டு பேரரசு. ரெண்டு பேருமே எதுக்காக கடுமையாக போரிட்டாங்கன்னா வளம் நிறைந்த அந்த வெங்கிங்கிற இடத்தை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போரிட்டு கொண்டாங்க. 11 நூற்றாண்டின் பிற்பகுதியில் 6 விக்ரமாதித்யரின் காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவேரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. 11 நூற்றாண்டு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 6 விக்ரமாதித்யரோட காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவேரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி வந்து சாளுக்கியரோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியர்களின் பங்களிப்பு. சாளுக்கியர்கள் சைவம் வைணவம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாக கலை மற்றும் கட்டடக்கலை துறைகளுக்கு சிறந்த
பங்களிப்பை செய்துள்ளனர். வெஷாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது. இது தென்னிந்திய திராவிட மற்றும் வடஇந்திய நகரா கட்டட பணிகளின் கலப்பு ஆகும். சாந்தி இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை சாளுக்கியர்கள் மேம்படுத்தினர். அவர்கள் கட்டுமானத்திற்கு மிருதுவான மரக்கற்களை பயன்படுத்தினர். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியர்கள் என்னென்ன பங்களிப்பு கொடுத்தாங்கனாங்க, சைவ மயனம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாக சாளுக்கியர்கள் இருந்தாங்க. வெஷாரா பாணினா விமானங்கள் கட்டுற முறைங்க, அதுதான் வெஷாரா பாணியை அறிமுக செஞ்சவங்க யாருன்னா சாளுக்கியர்கள் தான். இது தென்னிந்தியா, இந்த வெஷாரா பாணினாங்க தென்னிந்திய திராவிட பாணியும் இருக்குது, வடந்திய நகரா பாணி, இந்த ரெண்டு பாணியும் சேர்ந்த கலப்பு தாங்க வெஷாரா பாணி. இது சாந்தி இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டுற தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்தினாங்க சாளுக்கியர்கள். சாளுக்கியர் கட்டுமானத்துக்கு மிருதுவான மரக்கற்களை தான் பயன்படுத்தினாங்க. சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோயில்களையும் கட்டுமான கோவில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுளர்களுக்கு அர்ப்பணித்தனர். சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில்கள் ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல் ஆகிய இடங்களில் உள்ளன. சாளுக்கியர்கள் வந்து பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை குகை கோயிலையும் கட்டுமான கோவில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க. சாளுக்கியரோட கட்டுமான கோவில்கள் ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல் ஆகிய இடங்களில் இருக்குது. இப்போ சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில் காணப்படும் இடங்கள் எதுன்னு கேட்டால் ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல் முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டின். வாதாபி மற்றும் ஐஹோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள் பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் உள்ள விருபாக்ச கோவில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் ஆகும். கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் எதுனா வாதாபி, ஐஹோலில் விஷ்ணு கோவில்கள், பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் விருபாக்ச கோவில், இது எல்லாமே கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள்ங்க. வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. இப்போ வாதாபியில் இருக்கிற விஷ்ணு கோயில் வந்துங்க யாரால் கட்டப்பட்டதுன்னா சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டின். வாதாபியில் இருக்கிற விஷ்ணு கோயில் கட்டியவர் யாருன்னா மங்களேசன், அவர் ஒரு சாளுக்கியர். இல்லைன்னா சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்ட கோயில் எதுனா வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயில். இரண்டாம் விக்ரமாதித்தனுடைய ஐஹோல் கல்வெட்டு அங்குள்ளது. அப்போ வாதாபியில் வந்துங்க இரண்டாம் விக்ரமாதித்தனுடைய ஐஹோல் கல்வெட்டும் இருக்குது. இரண்டாம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு வந்துங்க எங்கே இருக்குதுன்னா கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்குது. இரண்டாம் விக்ரமாதித்தனுடைய ஐஹோல் கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னா வாதாபியில் இருக்குது. வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயிலில் இருக்குது. அவர்களின் குகை கோவில்கள் அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய இடங்களில் உள்ளன. அப்போ சாளுக்கியர்களோட குகை கோவில்கள் எங்கே இருக்குதுனாங்க அஜந்தா, எல்லோரா, நாசிக். இப்போ சாளுக்கியர்களின் குகை கோவில்கள் காணப்படும் இடங்கள் கேட்டாங்கன்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக். அஜந்தா, எல்லோரா, நாசிக் எதுக்கு, யார் கட்டினது, எதுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களோட கட்டடக்கலைக்கு புகழ் பெற்றது. அப்படி ஒன் மார்க் எப்படி கேட்டாலும் ரெடியாக படித்து வச்சுருங்க. இதாங்க பாதாமியில் இருக்கிற குகை கோவில். இது கல்லேஸ்வரர் கோவில், பகலில் இருக்கிற கல்லேஸ்வரர் கோயில். வாதாபியில் உள்ள குகை கோயில்களில் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு, விஷ்ணுவின் வராக நரசிம்ம பாதி சிங்கம் பாதி மனிதன், வாமன குள்ள அவதாரங்கள் நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. வாதாபியில் இருக்கிற குகை கோயிலில் வந்து சேஷநாகர் மீது விஷ்ணு சாய்ஞ்சிருக்கிற மாதிரியும் வராக நரசிம்ம வாமன அவதாரங்கள் விஷ்ணுவோட இந்த அவதாரங்கள்லாம் வந்து நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்குதுங்க. லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி என்னுமிடத்தில் உள்ள கல்லீஸ்வரர் கோவில், இத்தகையில் உள்ள மகாதேவர் கோவில் ஆகியவை கல்யாணி மேலை சாளுக்கியரின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். கல்யாணி மேலை சாளுக்கியர்களோட சிறந்த கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி என்னுமிடத்தில் உள்ள கல்லீஸ்வரர் கோவில், இட்டகையில் உள்ள மகாதேவர் கோவில், இதெல்லாமே கல்யாணி மேலை சாளுக்கியர் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். ஓவியங்களில் சாளுக்கியர் வாகடகர் பாணியை பின்பற்றினர். அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சுவர் ஓவியங்கள் சாளுக்கியர் காலத்தைச் சேர்ந்தவை.
பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஓவியங்களில் பார்த்திங்கன்னா சாளுக்கியர் வாகடகர் பாணியை வந்து பின்பற்றினாங்க. இப்போ ஓவியங்களில் பின்பற்றிய முறை பாணி பேர் என்னென்னா வாகடாகர். அது யார் பின்பற்றினாங்கன்னா சாளுக்கியர். அஜந்தா குகைகள் காணப்படுற சில சுவர் ஓவியங்கள் சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தவை. அஜந்தா குகைகள் காணப்படுற சில சுவர் ஓவியங்கள் வந்துங்க சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தது. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாரசீக தூதுக்குழு வந்து இரண்டாம் புலிகேசி வரவேற்கிறது போன்றதொரு காட்சி வந்து அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுங்க. பட்டடக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் பட்டடக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் ஒரு சிற்றூர் ஆகும். அங்கு 10 கோவில்கள் உள்ளன. அவற்றில் 4 வடஇந்திய பாணியான நகரா பாணியிலும் மற்றும் உள்ள 6 தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன. விருபாக்ச கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும் பாபநாதர் கோவிலும் நகரா பாணியிலும் அமைந்துள்ளன. விருபாக்சா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். பட்டடக்கல் எங்கிருக்குதுனாங்க கர்நாடக மாவட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிற்றூர் தாங்க பட்டடக்கல். இது வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அங்கே 10 கோவில் இருந்திருக்கு. 10 கோவில் கட்டப்பட்டிருக்குது. அந்த 10 கோவிலில் 4 வந்து வடஇந்திய பாணி நகரா பாணியும் மிச்சம் இருக்கிற 6 கோவில்களும் தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டிருக்குதுங்க. விருபாக்ச கோவில் வந்து சங்கமேஸ்வர கோவிலும் திராவிட பாணியிலும் பாபநாதர் கோவில் வந்து நகரா பாணியிலும் அமைச்சிருக்குது. அங்கே விருபாக்ச கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில மாதிரியாக கொண்டுதான் கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த கட்டுமான பணியில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம ராஷ்டிரகூடர்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. ராஷ்டிரகூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாது தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் 8 நூற்றாண்டு முதல் 10 நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தனர். ராஷ்டிரகூடர்கள் வந்துங்க தக்காணத்தை மட்டுமில்லாமல் தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் 8 நூற்றாண்டு முதல் 10 நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்திருக்காங்க. அவர்கள் பிறப்பால் கன்னடர்கள் ஆவர். அவர்களின் தாய்மொழி கன்னடம். தந்தி துர்கர் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் ஆவார். அவர் வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். முதலாம் கிருஷ்ணர் தந்தி துர்கரை அடுத்து பதவியேற்றார். அவர் ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தினார். அவர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளர் ஆவார். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் இவர் கட்டியதாகும். ராஷ்டிரகூடங்க யாருனாங்க வாதாபி சாளுக்கியர்கள்கிட்ட வந்துங்க உயர் அதிகாரிகளாக பணி செஞ்சவங்க தான் இந்த இவங்க யாரே ராஷ்டிரகூடர்கள். அவரோட தாய்மொழி கன்னடம். பிறப்பாலும் கன்னடம், தாய்மொழியும் கன்னடம். அப்போ ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியர் யாருன்னா தந்தி துர்கர். இது ரொம்ப ஒன்மா முக்கியமான ஒன்மார் கொஸ்டின். முதலாம் கிருஷ்ணர் தந்தி துர்கரை அடுத்து பதவியேற்றார். தந்தி துர்கரை அடுத்து பதவியேற்றவர் யாருன்னா முதலாம் கிருஷ்ணர். அவர் தாங்க ராஷ்டிரகூட ஆட்சியை ஒருங்கிணைச்சு விரிவுபடுத்தினவர். கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளராக விளங்கியவரும் முதலாம் கிருஷ்ணர் தான். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் கட்டியவரும் முதலாம் கிருஷ்ணர் தான். இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டின். ராஷ்டிரகூட அரசர்கள். ராஷ்டிரகூட அரசர்களின் தலைசிறந்த அரசர் அமோகவர்ஷர். அவர் மான்யகேட்டாவில் தற்போது கர்நாடகாவில் உள்ள மால்கேட் புதிய தலைநகரை உருவாக்கினார். புரோச் அவர்களின் துறைமுகமானது. அமோகவர்ஷர் கிபி பொது ஆண்டு 814-878 ஜினசேனர் எனும் சமண துறவியால் சமணத்தை தழுவினார். ராஷ்டிரகூட அரசர்களே தலைசிறந்த அரசர் யாருன்னா அமோகவர்ஷருங்க. இது ஒரு முக்கியமான ஒன்மார்க் கொஸ்டின். அவர் வந்து மான்யகேட்டாவில் தற்போது கர்நாடகாவில் மால்கேட் புதிய தலைநகர் உருவாக்குனார். புரோச் வந்து அவரோட துறைமுகம். ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் எதுனா புரோச். அமோகவர்ஷர் வந்துங்க கிபி போதா ஆண்டு 814-878 878 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். ஜினசேனர் என்ற சமணத்துறவினால் வந்து சமணத்தை தலைவர் யாருன்னா அமோகவர்ஷர். அமோகவர்ஷருக்கு பின்னர் அவரது மகன் இரண்டாம் கிருஷ்ணர் அரசரானார். கிபி பொது ஆண்டு 916 அவர் பராந்தக சோழனால் வல்லம் தற்போதைய திருவல்லம் வேலூர் மாவட்டம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். அமோகவர்ஷரோட பையன் பேர் இரண்டாம் கிருஷ்ணருங்க. அவர் கிபி பொது ஆண்டு 916 பராந்தக சோழனால் வந்து வேலூர் மாவட்டம் திருவல்லம்ங்கிற ஊரில் வந்து தோற்கடிக்கப்பட்டார்.
மூன்றாம் கிருஷ்ணர் வந்து ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் ஆவார். இப்போ ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யாருனாங்க, அவர் மூன்றாம் கிருஷ்ணர். இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் குவஸ்டியன். இவர் சோழர்களை தக்கோலம் தற்போதைய வேலூர் மாவட்டத்தில் உள்ளது போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். இந்த மூன்றாம் கிருஷ்ணர் வந்து சோழர்களை தோற்கடித்து வேலூர் மாவட்டத்தில் சோழர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். மூன்றாம் கிருஷ்ணரின் மீது சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு போட்டியிட்டனர். மூன்றாம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கியர், அந்த மூன்றாம் கிருஷ்ணரோட கீழே தான் சாளுக்கியர்கள் வந்துங்க கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு போட்டிட்டாங்க. அவர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டினார். மூன்றாம் கிருஷ்ணர் வந்துங்க ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டினார். முதலாம் கிருஷ்ணர் வந்துங்க எல்லோராவில் எல்லாம் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். மூன்றாம் கிருஷ்ணர் வந்து ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டினார். ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க. நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் மூன்றாம் கோவிந்தன் ஆவார். நாட்டை வந்து சரியான முறையில் வச்சிருந்த கடைசி அரசர் யாருன்னா, ராஷ்டிரகூட அரசரில் கடைசி அரசர் மூன்றாம் கோவிந்தன். அவருக்கு பின் ராஷ்டிரகூட அதிகாரம் வீழ்ந்தது. மூன்றாம் கோவிந்தனுக்கு பின்னாடி ராஷ்டிரகூட அதிகாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகியவற்றுக்கு ராஷ்டிரகூடரின் பங்களிப்பு. இலக்கியம், கன்னட மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியானது. அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் சிறந்த நூல்களை எழுதினர். இக்கால பகுதியின் கன்னட இலக்கியத்தில் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா ஆகியோராவர். ராஷ்டிரகூடர்கள் கலை பார்த்திங்கன்னா கன்னட மொழி தான் பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியாக இருந்துச்சுங்க. அமோக வர்சரால் வந்து இயற்றப்பட்ட கவிதை நூல் பேர் கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழியின் கவிதை நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அமோக வர்ஷன்னு சொல்லணும். அமோக வர்சர் எழுதிய கவிதை நூல் எதுன்னு கேட்டால் கவிராஜ மார்க்கம். அது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா கன்னட மொழியில். ராஷ்டிரகூட காலப்பகுதியில் மூன்று ரத்னங்கள் என கருதப்பட்டவங்க இருந்தாங்க. அவங்க யாருனாங்க, ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. ஆதிகவி பம்பா வந்து அவரது நூலான ஆதிபுராணம், விக்ரமார்ஜுனா, விஜயம் ஆகியவற்றுக்காக பெரும்புகழ் பெற்றார். ஆதிகவி பம்பா எழுதியது ஆதிபுராணம், விக்ரமார்ஜுனகா, விஜயம். ஆதிபுராணம் வந்து சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரன், முதல் சமண தீர்த்தங்கர் யார் ரிஷபதேவர், இது ஒரு முக்கியமான ஒன்மார்க் கொஸ்டின். அவரோட வாழ்க்கையை சித்தரிக்கிறது தான் ஆதிபுராணம். விக்ரமார்ஜுன விஜயம்னா மகாபாரதின் மீள் தருகை. இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அருகேசரியேங்கிற மன்னனை வந்துங்க அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி பார்த்து பம்பா எழுதியிருக்கிற பேர் தான் விக்ரமார்ஜுன விஜயம். இதில் ஒன் மார்க் கொஸ்டின் நிறையா இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. கலை மற்றும் கட்டடக்கலை. இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர். ராஷ்டிரகூடன் கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எல்லோராவிலும் எலிபெண்டாவிலும் காணலாம். அப்போது இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. ராஷ்டிரகூடர்கள் கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எங்கெங்கே பார்க்கலான்னா எல்லோராவிலும் எலிபெண்டாவிலும். எல்லோராவிலும் எலிபெண்டாவிலும் உள்ள சிற்பங்கள் வந்து யாரோட இதுக்கு எடுத்துக்காட்டுனா ராஷ்டிரகூட கலை மற்றும் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. கைலாசநாதர் கோவில் எல்லோரா மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் அருகில். கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்குன்னா எல்லோரா எங்கே இருக்குன்னாங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத்துக்கு அருகில் தான் எல்லோரா இருக்குது. எல்லோரா குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவரை கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று. இப்போ எல்லோரா குன்றுல வந்துங்க 30 குடைவரை கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் கைலாசநாதர் கோவில். இதாங்க கைலாசநாதர் கோவில் எல்லோரா. முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் இக்கோவில் உருவாக்கப்பட்டது. மேல இப்போ பார்த்துடலங்க முதலாம் கிருஷ்ணனை பற்றி பார்க்கும்போது எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் அவர் கட்டினாருன்னு பார்த்துருங்களா. இக்கோவில் அதன் கட்டடக்கலை பிரம்மாண்டத்திற்கும் சிற்பங்களின் அற்புதங்களுக்கும் பெயர் பெற்றது. கட்டடக்கலை பிரம்மாண்டத்துக்கும் சிற்பங்களின் அற்புதங்களுக்கும் பெயர் பெற்றது எதுனா பார்த்துங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவில். இக்கோயில் 60,000 சதுர கிலோமீட்டர் சதுர அடிகள் பரப்பளவை கொண்டுள்ளது. அதாவது எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலோட பரப்பு சதுர பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 சதுர அடி. இதனுடைய விமானம் அதாவது கோபுரத்தின் உயரம் 90 அடி. கோவிலின் சாயலை பெற்றுள்ளது அதாவது மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்றுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா
எல்லோரா கைலாசநாதர் கோவில் தாங்க மாமல்லபுரத்தோட சாயலை பெற்றிருக்குது. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலோட சாயலை பெற்றிருக்குது. கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளை கொண்டு இருக்குது. கைலாசநாதர் கோவில் வந்துங்க திராவிட கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டு இருக்குது. எலிபெண்டா தீவு. இத்தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களால் காரபுரி என்று அழைக்கப்படுகிறது. எலிபெண்டா மும்பை கருகிலுள்ள ஒரு தீவாகும். எலிபெண்டா தீவு. இது எலிபெண்டா தீவோட இயற்பெயர் என்ன? ஸ்ரீபுரி. உள்ளூர் மக்களால் அது காரபுரி என்று அழைக்கப்படுதுங்க. எலிபெண்டாங்கிறது எங்கன்னா மும்பைக்கு அருகில் ஒரு தீவு பேர் தான் எலிபெண்டா. இத்தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்று போர்த்துகீசியர்கள் இத்தீவில் வந்து பெரிய யானையின் உருவத்தை பார்த்த போர்த்துகீசியர்கள் வந்துங்க இத்தீவுக்கு எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர். பெரிய யானையின் உருவத்தை போர்த்துகீசியர் பார்த்துருக்காங்க, அதனால் இந்த தீவுக்கு எலிபெண்டா தீவுன்னு பெயர் வச்சுருக்காங்க. எலிபெண்டா குகையிலுள்ள திருமூர்த்தி, மூன்று முகங்கள் கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகும். எலிபெண்டா குகையில் இருக்கிற திருமூர்த்தி சிவன் சிலையோட வனப்பு வந்து ஈடு இணையற்றதாகும். திருமூர்த்தினா மூன்று முகங்கள் கொண்ட சிவனோட சிலை. துவாரபாலகர்களோட கோவிலின் நுழைவாயில் காணப்படும் துவாரபாலகர்களின் சிலைகள் நமது கண்ணையும் கருத்தையும் கவர்பவை. கோவிலோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் சிலைகள் காணப்படுதுங்க, அது வந்து நம்மளோட கண்ணையும் கருத்தையும் கவர்பவையாக இருக்குது. பட்டடக்கல். பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடலின் கோவில்களை கட்டியுள்ளன. இங்கு சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் ராஷ்டிரகூடலால் கட்டப்பட்டுள்ளன. பட்டடக்கல் வளாகத்தில் வந்து ராஷ்டிரகூடல் கோவில்கள் கட்டியிருக்காங்க. சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் வந்து ராஷ்டிரகூடல் கட்டப்பட்டது. இப்போ ராஷ்டிரகூடலில் கட்டப்பட்ட பட்டடக்கலில் கட்டப்பட்ட கோவில்கள் கேட்டாங்கன்னா சமண நாராயணர் கோவில், காசி விஸ்வேஸ்வரர் கோவில். இதாங்க சமண நாராயணர் கோவில். இதோட ராஷ்டிரகூடர்கள் பற்றி முடிஞ்சதுங்க. இது உலக மண்ணாளில் ரசனம் முடிஞ்சுங்க. மாபெரும் லேஷன் புத்தர் சிலை 71 மீட்டர் உயரம் சீனாவின் தாங் அரச வம்சத்தினால் கட்டப்பட்டது. கிபி போதும் ஆண்டு 713-803. மாபெரும் லேஷனுங்கிற புத்தர் சிலை வந்துங்க சீனாவின் தாங் அரச வம்சத்தினரால் கட்டப்பட்ட ஒரு வருஷம் வந்து கிபி போதும் ஆண்டுக்கு முன் 713-803. பாக்தாத். இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் இருந்தால் பாக்தாத்துங்க. 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது. இஸ்லாமிய பேரரசோட மகத்தான நகரமாக பாக்தாத் வந்துங்க 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை நீடிச்சிருக்கு. பாட சுருக்கம். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தென்னிந்தியா காஞ்சி பல்லவர் வாதாபி சாளுக்கியர் ஆகியோரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தென்னிந்தியா வந்துங்க காஞ்சி பல்லவர் வாதாபி சாளுக்கியர் ஆகியோரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துச்சு. பல்லவர் காலம் அதன் கட்டடக்கலை அற்புதங்களுக்காக பெயர் பெற்றதாகும். பல்லவரின் கட்டடக்கலை மூன்றாக வகைப்படுத்தலாம். குடைவரை கோவில்கள், கட்டுமான கோவில்கள், ஒற்றை பாறைக்கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள். பல்லவர் காலத்தை வந்து கட்டடக்கலை அற்புதங்களுக்கு பெயர் பெற்றது. பல்லவர் கட்டடக்கலையை மூன்று வகைப்படுத்தலாம். குடைவரை கோவில், கட்டுமான கோவில், ஒற்றை பாறைக்கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள். சாளுக்கியர்கள் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு பெருமளவு பங்களிப்பு செய்துள்ளனர். கோவில் விமானங்களை கட்டுவதில் புதிய கட்டடக்கலை பாணியான வெஷாரா அவர்களால் வளர்க்கப்பட்டது. வெஷாரான்னு பார்த்துள்ளங்க அதாவது திராவிடமும் வட இந்தியாவும் கலந்தது தான் வெஷாரா. இப்போ திராவிட பாணி, வட இந்திய பாணி ரெண்டும் கலந்து தான் வெஷாரா. அதை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னா சாளுக்கியர்கள். அதை படிச்சுலைங்களா. ராஷ்டிரகூடர்களும் இந்திய கலை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர். அவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எல்லோரா குகைகளிலும் எலிபெண்டா தீவிலும் காணலாம். இப்போ ராஷ்டிரகூடரோட இந்திய கலை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அவர்கள் கலை மற்றும் கட்டடக்கலை சாதனை எங்கே பார்க்கலாம்னா எல்லோரா குகைகளிலும் எலிபெண்டா தீவிலும் பார்க்கலாம். இந்த லெசனில் நிறைய 1 மார்க் இருக்குங்க. முக்கியமான 1 மார்க் நிறையா இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. இதோட லெசன் முடிஞ்சு நன்றி, வணக்கம்.